தேனியில் திருமணம் செய்து ஏமாற்றியதாக பிரபல ஜவுளிக்கடை உரிமையாளர் மீது பெண் புகார். அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயராமன், தேவகியம்மாள் தம்பதி. இவர்கள் தனது மகன்களிடமிருந்து சொத்துக்களை மீட்டு தர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் சிறார்களுக்கு இன்று முதல் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் தொடங்கியது. முல்லை பெரியாறு அணைக்கு அனுமதியின்றி சென்று வந்த கேரள ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் உட்பட 4 பேர் மீது முல்லை பெரியாறு அணை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஆண்டிப்பந்தல் என்ற பகுதியில் சாலையில் சென்ற ரோலர் வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நாகையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அபித குஜாம்பால் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. செண்டை மேளம் முழங்க ஆருரா தியாகேசா என பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே என்கவுண்டர் செய்த பிரபல ரவுடி உடலை நாங்குநேரி மாஜிஸ்ட்ரேட் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கன்னியாகுமரி அருகே 6 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் கைது. தப்பியோடிய நபரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு நாளை தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகளில் நடக்கும் பொதுத் தேர்வு மற்றும் முக்கிய தேர்வுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து கேரளாவுக்கு கடத்த இருந்த 25 டன் ரேஷன் அரிசியை தூத்துக்குடி மாநகர துணை காவல் கண்காணிப்பாளர் கணேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சினிமா பாணியில் புரட்டி பிடித்தனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் இருந்து வந்த இழுவை கப்பல் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து மும்பை நோக்கி சென்றது. இதனையடுத்து தென்கடல் பகுதியிலிருந்து வடப்பகுதிக்கு செல்வதற்காக 50 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் ஒன்றன்பின் ஒன்றாக பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை கடந்து வடக்கு பகுதிக்கு சென்றது. இதை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்துச் சென்றனர். கரூர் மாவட்டத்தில் சிறகு சமுதாய பண்பலை 89.6 என்ற பெயரில் ஒரு தனியார் வானொலி நிலையம் தொடங்கப்பட்டது. நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சென்னைக்கு மாற்றம். வடக்கு மண்டல ஐஜி சந்தோஷ்குமார் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையராக நியமனம். தென்மண்டல ஐஜியாக அஷ்ரா கார்க் நியமனம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் இந்து முஸ்லிம் மத மக்களிடையே கலவரத்தை தூண்டும் விதத்தில் வீடியோ மற்றும் ஆடியோ எழுத்துப்பூர்வ பதிவுகள் பதிவு செய்ததாக கூறி விக்ரமசிங்கபுரம் RSS அமைப்பு நகர செயலாளர் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை விக்ரமசிங்கபுரம் காவல்துறையினர் கைது செய்து அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் நீதியரசர் கார்த்திகேயன் முன்பு ஆஜர்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி பணத்தை திருடி தப்ப முயன்ற மர்ம நபர். பங்க் ஊழியரின் சாதுரியமான பதில் தாக்குதலால் பணத்தையும் பைக்கையும் போட்டுவிட்டு தப்பியோடும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி கோவிலுக்கு சென்றுவிட்டு மலையிலிருந்து இறங்கும் போது பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். சூப்பர் கிங்ஸ் அகாடமி சார்பாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கிரிக்கெட் பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் திறமையுள்ள வீரர்களை உருவாக்கி தமிழகம் மற்றும் இந்திய அணியில் விளையாட வைப்பதற்கான முயற்சிதான் இந்த பயிற்சி அகாடமி என்று IPL கிரிக்கெட் வீரர் அருண் கார்த்திக் பேட்டி.